வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அனுப்புவதற்காக சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளில் உள்ள விமானப்பட்டியலை இன்று ட்விட்டரில் அந்நாட்டு இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஓமனில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மூன்றாம் கட்ட நடவடிக்கையில் ஓமனில் இருந்து இந்தியாவிற்கு மொத்தம் பதினாறு விமானங்கள் செல்ல இருக்கிறது அதில் ஒரு விமானம் மட்டும் தமிழ்நாட்டிற்கு செல்கிறது ஜூன் பதிமூன்றாம் தேதி ஓமனின் தலைநகரான மஸ்கட் விமான நிலையத்திலிருந்து ஒரு விமானம் மட்டும் கோவை விமான நிலையத்திற்கு செல்ல இருக்கிறது ஓமனில் இருந்து இந்திய தூதரகம் வெளியிட்ட விமானப் பட்டியலின்படி ஜூன் ஒன்பதாம் தேதி மஸ்கட்டில் இருந்து விஜயவாடாக்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தாம் தேதி மஸ்கட்டில் இருந்து கோழிகோடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தாம் தேதி சலாவில் கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் ஒரு விமான மஸ்கட்டிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் பதிமூன்றாம் தேதி மஸ்கட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாலாம் தேதி மஸ்கட்டிலிருந்து கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினைந்தாம் தேதி மஸ்கட்டிலிருந்து லக்னோவுக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாறாம் தேதி மஸ்கட்டிலிருந்து மும்பைக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினேழாம் தேதி மஸ்கட்டிலிருந்து இருந்து பெங்களூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினெட்டாம் தேதி மஸ்கட்டில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மஸ்கட்டில் இருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மஸ்கட்டிலிருந்து இருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் இருவத்தி ரெண்டாம் தேதி மஸ்கட்டிலிருந்து இருந்து கோழிகோடுக்கு ஒரு விமானமும் ஆகிய விமானங்கள் மஸ்கட்டிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படும் என்று கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து கத்தார் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு மொத்தம் இருபத்தி ஒன்று விமானங்கள் செல்ல இருக்கிறது இந்த விமானங்கள் கத்தாரின் தலைநகரமான தோகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திருச்சி மதுரை மற்றும் கோவை ஆகிய விமான நிலையங்களுக்கும் செல்ல இருக்கிறது அதன்படி கத்தாரிலிருந்து செல்ல இருக்கும் விமான பட்டியலை அந்நாட்டு இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது ஜூன் பதினொன்றாம் தேதி தோகாவிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினேழாம் தேதி தோகாவிலிருந்து மதுரைக்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தொன்போதாம் தேதி தோஹாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு விமானமும் ஆகிய விமானங்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட போவதாகவும் ஜூன் ஒன்பதாம் தேதி தோஹாவிலிருந்து கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் ஒன்பதாம் தேதி திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தாம் தேதி தோகாவிலிருந்து கோழிக்கூடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினொன்றாம் தேதி தோஹாவிலிருந்து கோழிக்கூடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தோஹாவிலிருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தோஹாவிலிருந்து டெல்லி ஒரு விமானமும் ஜூன் தேதி கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் தேதி இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் பதினான்காம் தேதி தோகாவிலிருந்து கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாலாம் தேதி தோஹாவிலிருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாலாம் தேதி தோகாவிலிருந்து லக்னோக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினைந்தாம் தேதி தோஹாவில் கோழிக்கோடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாறாம் தேதி தோகாவிலிருந்து கொச்சின் ஒரு விமானமும் ஜூன் பதினாறாம் தேதி தோஹாவில் திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் தேதி தோஹாவில் இருந்து கோழிக்கூடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினெட்டாம் தேதி தோஹாவில் இருந்து ஒரு விமானமும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தோஹாவில் திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஆகிய விமானங்கள் இந்தியாவில் உள்ள கேரளா மற்றும் பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்பட உள்ளது இதில் மூன்று விமானங்கள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு செல்ல இருக்கிறது என்றும் இதனால் கத்தார் தமிழர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அனுப்புவதற்காக இந்தியாவின் வந்தே பாரத் திட்டத்தின்படி ஜூன் பத்து முதல் ஜூன் பதினாறு வரை இயங்கும் விமானங்களின் பட்டியலை அந்த நாட்டு இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது ஜூன் தேதி ரியாத்தில் இருந்து கோழிக்கோடு மற்றும் டெல்லிக்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தாம் தேதி தமாமில் இருந்து கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பத்தாம் தேதி ஜித்தாவில் இருந்து கொச்சின் ஒரு விமானமும் ஜூன் பதினொன்றாம் தேதி தமாமில் இருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் தேதி ரியாத்தில் இருந்து கண்ணூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினொன்றாம் தேதி ஜித்தாவில் இருந்து கோழிக்கூடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தமாமில் இருந்து பெங்களூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி ஜித்தாவில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் தேதி திருவனந்தபுரத்திற்கு ஒரு விமானமும் ஜூன் பதிமூன்றாம் தேதி ஜித்தாவில் இருந்து கோழிக்கூடுக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினான்காம் தேதி தமாமில் இருந்து டெல்லிக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாலாம் தேதி ஜித்தாவிலிருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாலாம் தேதி ரியாத்தில் இருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினைந்தாம் தேதி ரியாத்தில் இருந்து பெங்களூருக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஜித்தாவிலிருந்து டெல்லிக்கு ஒரு விமானமும் ஜூன் பதினாறாம் தேதி தமாமிலிருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு விமானமும் ஆகிய விமானங்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட போவதாக இந்திய துணை தூதரகம் ட்விட்டரில் கூறியுள்ளது மேலும் சவுதி அரேபியாவில் இருந்து புறப்படும் விமானம் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பது தமிழர்களுக்கு கவலை தரும் விதமாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்